அன்புக்கினிய பேராசிரியர்களே, அருமை மாணவ செல்வங்களே, கல்லூரி குடும்பத்தார் யாவருக்கும் என்னுடைய உளம் கனிந்த வாழ்த்துக்கள். இந்த நாளின் சிந்தனையினுடைய தலைப்பு கெட் அவுட் ஐ சே. மத்தேயு நற்செய்தி நூல் 4:1-11 வசனங்களை இன்றைய நாளினுடைய சிந்தனைக்காக நான் தெரிந்து கொள்கிறேன். இந்த பகுதி இயேசு கிறிஸ்து திருவுளுக்கு பெற்ற பின்பு, ஞானஸ்நானம் பெற்ற பின்பு, அவர் பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கே 40 நாள் உண்ணாமல் உறங்காமல் தம்முடைய திருப்பணியை குறித்த எதிர்நோக்கி திட்டமிடுகிறார். அப்பொழுது பிசாசு அலகை சாத்தான் இயேசுவை சோதிக்கும்படியாக வருகிறார். அந்த சம்பவத்தை தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். திருமுழுக்கின் போது வானத்திலிருந்து கடவுள் பிதாவாகிய தேவன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டது. அப்படி இந்த நேசகுமாரனாகிய இயேசு பாலை நிறத்தில் சோதிக்கிறவன், அதாவது சோதனைக்காரன், இயேசுவை 3 முறை சோதிக்கிறார். அப்படி சோதிக்கும் போது இயேசு பிதாவுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு மகனாக செயல்படுகிறார். அன்பானவர்களே, இந்த பகுதி கடந்த காலத்திலே இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வில் நடந்த ஒன்றை இணையாக பொருத்தி பார்க்கின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இங்கே இயேசு கிறிஸ்து அந்த பாலைவனத்திலே வனாந்தரத்திலே 40 நாள் இருந்த அனுபவம், இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் அலைந்து திரிந்ததை சுட்டி காட்டுகிறது. அப்படி அலைந்து திரிந்த அந்த 40 ஆண்டுகளிலே இஸ்ரேல் ஜனங்கள் கடவுளை 3 முறை சோதிக்கிறதை பார்க்கிறோம். செங்கடலை கடந்த இஸ்ரேல் மக்கள் 3 சோதனைக்கு உள்ளாகின்றனர். அந்த 3 சோதனையிலும் அவர்கள் விழுந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 3 சோதனையையும் மேற்கொள்கிறார். கெட் அவுட் ஐ சே என்று பிசாசை அப்பாலே போ சாத்தானே என்று விரட்டுகிறதை பார்க்கிறோம். இதை சற்று ஆழமாக சிந்திப்போம். முதலாவது, இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்து சென்ற இஸ்ரவேல் மக்களுக்கு வந்த சோதனை, உணவு வேண்டி அவர்கள் கடவுளுக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். யாத்திராகமம் 16 அதிகாரத்திலே அங்கே பார்க்கிறோம். செங்கடலை கடந்து அரிய பெரும் வாழ்வை, புது வாழ்வை பெற்ற இஸ்ரவேலர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மோசையிட்ட முறுமுறுக்கிறார்கள். கடவுள் வானத்திலிருந்து மன்னாவை வர்ஷிக்க பண்ணுகிறார். அந்த மன்னாவை சாப்பிட்டவர்கள் என்ன என்று சலித்துக் கொள்கிறார்கள். எகிப்திலே எங்களுக்கு இறைச்சி கிடைத்தது என்று எகிப்துக்கு அவருடைய எண்ணம் போனது. உடனே கடவுள் மோசேயிடம் சொல்கிறார், காடையை வர்ஷிக்க பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் காடையை புசித்தார்கள், இரவு பகலாக புசித்தார்கள். அவர்கள் சாப்பிட்டது மூக்கு வழியாக வந்தது என்றெல்லாம் திருமறையிலே நாம் வாசிக்கின்றோம். இதைத்தான் மத்தேய நற்செய்தியின் 4:3-4 பார்க்கிறோம். 4 வசனத்திலே சொல்லப்படுகிறது, இயேசு பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சோதனை காரணத்திலே இயேசு சொல்கிறார். இரண்டாவதாக வந்த சோதனை, கடவுள் நம்மோடு இருக்கிறாரா என்று இஸ்ரவேல் மக்கள் சந்தேகப்பட்டு மோசே இடத்திலே கேள்வி கேட்டார்கள். அந்த யாத்திராமத்தின் புத்தகம் 17 அதிகாரத்திலே பார்க்கிறோம். உணவு வேண்டி மன்னாவினாலே போஷிக்கப்பட்டார்கள், இறைச்சி வேண்டி காடையினாலே போஷிக்கப்பட்டார்கள். இங்கே தண்ணீர் தாகத்தினாலே அவர்கள் கடவுள் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வியை கேட்கிறார்கள். இந்த 2 சோதனையிலே அதைத்தான் பார்க்குறோம். யாத்திராமம் 17:7 உங்களுக்காக வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடியது நிமித்தம்
கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டான். மத்தேயு நற்செய்தியில் 4:6 நாம் இப்படி பார்க்கிறோம், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளிடுவார், உம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று. இங்கே சோதனை வருகிறது, கடவுள் இருக்கிறாரா இல்லையா? கடவுள் இருக்கிறார் என்றால் கடவுள் உன்னை காப்பாற்றுவார் என்று நீ மேலிருந்து குதி என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். 3வதாக அவர்களுக்கு வந்த சோதனை, இயேசு கண்ட சோதனை, இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்விலே வந்த ஒரு சோதனை போலவே பொன்னான கன்றுக்குட்டியை அவர்கள் வணங்கி அவர்கள் கடவுளுக்கு விரோதமாக விலகி போனார்கள். இயேசு கிறிஸ்துவின் 3வது சோதனை அதுதான். யா மத்தேயு 4:9 பார்க்கிறோம், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவராகிய கடவுளின் அளப்பரிய செயல்களை எகிப்தில் கண்டாலும் பத்துவாதிகள் கடவுளை அவர் நம்பவில்லை. ஆனால் இயேசு இறுதி வரை நம்பிக்கைக்குரியவராகவும் கீழ்ப்படிந்தவராகவும் விளங்கினார். இந்த உபவாச காலத்தில் கீழ்ப்படிதல் என்ற மதிப்பீட்டை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆதி பெற்றோராகி ஆதாம் ஏவாள் கடவுளை நம்ப மறுத்தனர். ஆகவே கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுத்தனர். கடவுள் சொன்னதை கேட்கல, பழத்தை சாப்பிடாதேன்னு சொன்னதை கேட்கல, சாப்பிட்டார்கள். மாறாக இயேசு தந்தையாகிய கடவுளுடைய திருவுளத்தை முற்றிலும் கீழ்ப்படிந்தார் என்று பார்ப்போம். நம்பிக்கையின்மை நம்பிக்கை, கீழ்ப்படியாமை கீழ்ப்படிதல், இவற்றுக்கான போராட்டம் எப்பொழுதுமே நீடித்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த நேரத்திலெல்லாம் நம்பிக்கைக்குரியவர்களாகி நாம் நினைக்க வேண்டிய ஒரு வசனம், ஒரு ஜபம் என்னவென்றால் சங்கீதம் 51:10, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். எந்த ஒரு பயணமும் எந்த ஒரு பணியையும் தொடங்கும் முன் அதை குறித்த இலக்கு அவசியம். இன்றைக்கு கல்லூரியிலே படிக்க வந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய எதிர்கால இலக்கை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும். அது மிக மிக அவசியமான ஒன்றாகும். இலக்கு தெளிவானால் பாதை நமக்கு தெளிவாகும். கடவுளுக்கு கீழ்ப்படிந்த வாழ்வை நம்முடைய இந்த விசுவாச காலத்திலே, உபவாச காலத்திலே நாம் இலக்காக அமைத்து கொண்டு தீமையின் எண்ணங்களுக்கு நாம் கெட் அவுட் சொல்வோம். அதற்கேற்ப நம்முடைய வாழ்வின் தெரிவுகளை நாம் மாற்றிக்கொள்ள இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்று நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் எவை என்பதை திட்டமிடுவோம். நமக்கு விலக்கி வைக்கப்பட்ட கனிகள் எவை என்பதை நாம் கணிக்க வேண்டும். அவற்றை நோக்கி நாம் எப்பொழுதெல்லாம் கையை நீட்டுகிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி நீட்டும்போது நான் செய்யும் சமரசம் என்ன என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்று நாம் கடவுள் மேல் நம்பிக்கை கொள்ளாத வண்ணம் நம்மை திசை திருப்பும் சோதனைகள் எவை என்பதை எண்ணி பார்ப்போம். என்னுடைய வேலைகளே என்னை கடவுளிடத்திலிருந்து பிரிக்கின்றனவா என்று சோதித்து பார்க்க வேண்டும். அன்புக்கு நேர்களே, நம்முடைய சிந்தனை கொண்டே சொல்கிறேன், சோதனைகளிலிருந்து விடுபடுவதற்கான எளிதான வழி என்னவென்றால் நிறைய நல்ல வேலைகளை நாம் செய்ய உட்படுவது. படிப்பிலே நல்ல வெற்றி பெற வேண்டும், அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்று சொன்னால் பல புதிய புதிய கருத்துக்களை தொடர்ந்து அதிகமாக கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய பாடத்தில். அப்பொழுது நிச்சயமாக வெற்றி நிச்சயம், உயர்வு நிச்சயம். ஜெபம் செய்வோம். அன்பின் இறைவனே, வாழ்வின் மிகப்பெரிய இலக்கோடு பெரும் கனவோடு இக்கல்லூரிக்கு வந்துள்ள எம் மாணவர்கள் தீமையின் எண்ணங்களுக்கு கெட் அவுட் சொல்லவும் நல்ல எண்ணங்களுக்கு கீழ்ப்படையவும் உதவும். ஆமென்.